அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ராக்ஃபோர் லிட்டில் வெல். இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 12 சூரத்துல் யூசுஃபோட வசனங்கள் 1-லேருந்து 57 வரைக்கும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓத துவங்குகிறேன். அலிஃப் லாம் ரா. இவை தனது கருத்தை தெளிவாக விவரிக்கும் வேதத்தின் வசனங்களாகும். இதனை அரபிகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் பொருட்டு குரானாக அரபி மொழியில் திண்ணமாக நாம் இறக்கி வைத்துள்ளோம். நபியே, நாம் இந்த குரானை உமக்கு வகி மூலம் அருளி சம்பவங்களையும் உண்மை நிலைகளையும் மிக அழகிய முறையில் உமக்கு எடுத்துரைக்கின்றோம். இதற்கு முன்னர் நிச்சயமாக நீர் இவற்றை பற்றி எதுவும் அறியாதிருந்தீர். இதனை நினைவு கூறுவீராக. யூசுப் தன் தந்தையிடம், என் தந்தையே, 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன். அக்கனவில் அவை என் முன் தாழ்ந்து பணிந்து கொண்டிருப்பதாகவும் கண்டேன் என்று கூறினார். அதற்கு அவருடைய தந்தை கூறினார், என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் கூறிவிடாதே. அவ்வாறு கூறினால் அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்ய முற்படுவார்கள். தீனமாக சைத்தான் மனிதனின் வெளிப்படையான பகைவனாவான். மேலும் இக்கனவில் நீ கண்டது போன்றே நடைபெறும். உன் அதிபதி உன்னை தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பான். மேலும் இசையங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை உனக்கு கற்றுத்தருவான். இதற்கு முன்னர் உன் மூதாதையராகிய இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகியோர் மீது தன் அருட்பேற்றினை அவன் நிறைவு செய்தது போன்று உன் மீதும் யாக்கோபின் குடும்பத்தினர் மீதும் நிறைவு செய்வான். தின்னமாக உன் இறைவன் நன்கு அறிந்தவனும் நுணறிவாளனும் ஆவான். யூசுப் மற்றும் அவருடைய சகோதரர்களின் வரலாறு பற்றி கேட்பவர்களுக்கு அதில் பெரும் சான்றுகள் இருக்கின்றன. இந்த வரலாறு இப்படி தொடங்குகின்றது. அவருடைய சகோதரர்கள் தமக்கிடையே கூறினார்கள், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட தம் தந்தைக்கு மிக பிரியமானவர்களாய் இருக்கின்றனர். ஆயினும் நாம் தானே அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவாக இருக்கின்றோம். தீனமாக நம் தந்தை பெரும் தவறில் இருக்கின்றார். எனவே யூசுஃபை கொன்றுவிடுங்கள், அல்லது அவரை எங்காவது கொண்டு போய் வீசிவிடுங்கள். இவ்வாறு செய்தால்தான் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கம் மட்டும் திரும்பும். மேலும் இதன் பின்னர் நீங்கள் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள். அவர்களில் ஒருவர் கூறினார், யூசுஃபை கொன்றுவிடாதீர்கள், நீங்கள் ஏதேனும் செய்துதான் ஆக வேண்டும் என்று இருந்தால் அவரை ஆழமானதொரு கிணற்றில் போட்டுவிடுங்கள். அவ்வழியே வந்து போகும் பயணிகளில் எவரேனும் அவரை வெளியே எடுத்து கொண்டு போகக்கூடும். இந்த திட்டத்தின்படி தம் தந்தையிடம் சென்று அவர்கள் கேட்டார்கள், எங்கள் தந்தையே, நாங்கள் யூசுஃபின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் அவர் விஷயத்தில் நீங்கள் எங்களை நம்பாமல் இருக்க காரணம் என்ன? நாளை எங்களுடன் அவரை அனுப்பி வையுங்கள், அவர் உண்டு மகிழ்ந்து விளையாடட்டும், அவரை பாதுகாத்திட நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறினார்கள். தந்தை கூறினார், நீங்கள் அவரை அழைத்து செல்வது என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. மேலும் நீங்கள் அவர் விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கும்போது அவரை ஓனாய் அடித்து தின்று விடுவோமோ என்று நான் அஞ்சுகின்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் ஒரு குழுவாக இருக்கும்போது அவரை ஓனாய் தின்று விடுமானால் தீனமாக நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் அல்லவா ஆகிவிடுவோம் என்று பதில் கூறினார்கள். இவ்வாறு வற்புறுத்தி அவரை அழைத்து சென்று ஒரு ஆழமான கிணற்றில் போட்டுவிட வேண்டும் என அவர்கள் முடிவு செய்தார்கள். அப்போது நாம் யூசுஃபுக்கு அறிவித்தோம். ஒரு காலம் வரும், அப்போது அவர்கள் தங்களுடைய இந்த செயல்களின் விளைவுகளை அறியாதிருக்கும் நிலையில் நீர் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பீர். அந்தி சாயும் நேரத்தில் அழுது புலம்பிக் கொண்டு தங்கள் தந்தையிடம் அவர்கள் வந்து கூறினார்கள், எங்கள் தந்தையே, நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டிருந்தோம், யூசுஃபை எங்கள் பொருட்களின் அருகில் விட்டிருந்தோம், திடீரென்று ஓனாய் வந்து அவரை தின்றுவிட்டது. இப்போது நாங்கள் உண்மை சொல்பவர்களாய் இருந்தாலும் எங்களை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். மேலும் அவர்கள் யூசுஃபின் சட்டையில் போலி இரத்தத்தை தேய்த்து கொண்டு வந்திருந்தார்கள். இதனை கேட்டு அவர்களுடைய தந்தை கூறினார், அவ்வாறில்லை, உங்கள் மனம் ஒரு பெரும் செயலை உங்களுக்கு எளிதாக்கிவிட்டது. சரி, மிக அழகிய முறையில் நான் பொறுமையை மேற்கொள்வேன். நீங்கள் புனைந்து கூறும் விஷயத்தில் அல்லாவிடம்தான் உதவி கோர வேண்டும். அங்கு பயணக்கூட்டம் ஒன்று வந்தது. அவர்கள் தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தவரை அனுப்பி வைத்தார்கள். அவர் கிணற்றினுள் தம்முடைய வாளியை விட்டதும் யூசுஃபை கண்டார். உடனே, இதோ ஒரு நற்செய்தி, இங்கு ஒரு சிறுவன் இருக்கின்றான் என்று உரக்க கூறினார். அவர்களை சிறுவனை வணிகப் பொருளாக கருதி மறைத்து கொண்டனர். ஆயினும் அவர்கள் செய்து வந்தவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்திருந்தான். இறுதியாக அவர்கள் அவரை மிக அற்ப விலைக்கு ஒரு சில வெள்ளி நாணயங்களுக்கு விற்றுவிட்டார்கள். அவருக்கு விலை நிர்ணயிப்பதில் அவர்கள் அதிகம் எதிர்பார்க்காதவர்களாயிருந்தார்கள். அவரை விலை கொடுத்து வாங்கிய எகிப்தியர் தம் மனைவியிடம் கூறினார், இவரை கண்ணியமான முறையில் கவனித்துக்கொள், இவர் நமக்கு பயன்படலாம், அல்லது இவரை நம் மகனாக ஆக்கி கொள்ளலாம். இவ்வாறு அந்த பூமியில் காலூன்றுவதற்கான சூழ்நிலையை யூசுஃபுக்கு நாம் ஏற்படுத்தினோம். மேலும் இசையங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை நாம் அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் தக்க ஏற்பாடு செய்தோம்.
அல்லாஹ் தன் பணிகளை நிறைவேற்றியே தீர்வான். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. அவர் முழுமையான வாலிபத்தை அடைந்ததும் நாம் அவருக்கு தீர்மானிக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கினோம். இவ்வாறே நாம் நல்லவர்களுக்கு கூலி வழங்குகின்றோம். அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அந்த பெண் அவரை அடைய வலைவிரித்தாள். ஒரு நாள் வாயில்களை எல்லாம் அடைத்து தாளிட்டு விட்டு வாரும் என்று அழைத்தாள். அதற்கு யூசுப் கூறினார், அல்லாஹு காப்பாற்ற வேண்டும். தின்னமாக என் ரப் அதிபதி எனக்கு நல்ல கண்ணியத்தை வழங்கியுள்ளான். அப்படி இருக்க இத்தகைய இழி செயலை நான் செய்வேனா? இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை. அவள் அவரை அடைய முனைந்து விட்டாள். தன் அதிபதியின் தெளிவான சான்றினை உணராதிருந்தால் அவரும் அவளை அடைய முனைந்திருப்பார். தீமையையும் மானக்கேடானவற்றையும் அவரை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தோம். உண்மையிலேயே அவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல அடியார்களில் ஒருவராவார். இறுதியில் யூசுஃபும் அவளும் முன்னும் பின்னுமாக வாயிலை நோக்கி ஓடினார்கள். அவள் பின்புறத்திலிருந்து அவருடைய சட்டையை இழுத்து கிழித்தாள். அவ்வேளை வாயிலில் அவளுடைய கணவன் நிற்பதை இருவரும் கண்டார்கள். அவரை பார்த்ததும் அவள் கூறலானாள், உம்முடைய மனைவியிடம் தீய நோக்கத்துடன் நடந்து கொள்ள முயன்றவனுக்கு தண்டனை என்ன? சிறையில் அடைப்பதையோ கடும் வேதனையில் ஆழ்த்துவதையோ தவிர வேறு என்னதான் தண்டனை இருக்க முடியும்? அதற்கு யூசுப், இவள்தான் தவறான வழிக்கு என்னை அழைத்தாள் என்று கூறினார். அவளுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சாட்சியம் கூறினார். யூசுஃபுடைய சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் சொல்வதுதான் உண்மை. அவர் பொய்யர் ஆவார். அவருடைய சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்ததால் அவள் கூறுவது பொய், அவர் கூறுவது உண்மையாகும். அவளுடைய கணவர் யூசுஃபுடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது கூறினார், தீனமாக இது பெண்களாகிய உங்களுடைய சூழ்ச்சிதான். உண்மையாதனில் உங்கள் சூழ்ச்சி மிகவும் அபாயகரமானதாகும். யூசுஃபே, இதனை பொருட்படுத்தாதீர்கள். பிறகு தன் மனைவியை நோக்கி, உனது குற்றத்திற்காக நீ மன்னிப்பு தேடிக்கொள். ஏனெனில் நீதான் உண்மையில் தவறு இழைத்திருக்கின்றாய். நகரத்தில் உள்ள பெண்கள் தமக்கிடையே பேசிக்கொள்ளலாகினர். அசீசுடைய மனைவி தன்னிடம் அடிமையாய் உள்ள இளைஞரிடம் தகாத முறையில் நடந்திட முயன்றிருக்கின்றாள். அவர் மீதுள்ள காதல் அவளை நிதானம் இழக்க செய்துவிட்டது. உண்மையில் ஒரு வெளிப்படையான தவறை அவள் செய்து கொண்டிருக்கின்றாள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். இவ்வாறு அப்பெண்கள் இழிவாக பேசிக்கொள்வதை அவள் கேள்விப்பட்டபோது அவர்களுக்கு அழைப்பு அனுப்பினாள். அவர்களுக்காக சாய்வு இருக்கைகளை கொண்ட மண்டபத்தை தயாராக்கினாள். மேலும் விருந்து உண்ணும்போது அப்பெண்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தியை கொடுத்தாள். அவர்கள் பழத்தை அறுத்து தின்னும் சந்தர்ப்பத்தில் யூசுஃபை நோக்கி அவர்களின் முன்னே செல்லும் என சாடை காட்டினாள். அப்பெண்கள் அவரை பார்த்ததும் பிரமித்து போய் தம் கைகளை அறுத்து கொண்டார்கள். ஹாசல் இல்லாஹு, அல்லாஹு மிக தூய்மையானவன். இவர் ஒரு மனிதரே அல்லர், இவர் சிறப்புக்குரிய ஒரு வானவரே ஆவார் என்று தங்களையும் மறந்து கூறினர். மன்னரின் மனைவி கூறினாள், பார்த்தீர்களா, எவர் விஷயத்தில் என்னை நீங்கள் பழித்தீர்களோ அவர் இவர்தான். சந்தேகமில்லாமல் நான் தான் இவரை என் ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன். ஆனால் இவர் தப்பிவிட்டார். நான் சொல்வதை இவர் கேட்டு நடக்காவிட்டால் தின்னமாக சிறையில் அடைக்கப்பட்டு சிறுமைக்கு உள்ளாவார். யூசுப் கூறினார், என் இறைவனை எந்த செயலை செய்ய வேண்டும் என என்னை இவர்கள் அழைக்கின்றார்களோ அந்த செயலை விட சிறையே எனக்கு மிகவும் ஓப்பானது. மேலும் அவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து என்னை நீ காப்பாற்றாவிட்டால் நான் அவர்களுடைய வலையில் சிக்கியிருப்பேன். மேலும் அறியாதவர்களில் நானும் ஒருவனாகி இருப்பேன். அவருடைய இறைவன் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அப்பெண்களின் சூழ்ச்சியிலிருந்து அவரை காப்பாற்றினான். தின்னமாக அவனை அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். பிறகு யூசுஃபுடைய ஒழுக்க தூய்மைக்கும் தம் பெண்கள்தாம் தவறிழைத்தவர்கள் என்பதற்கும் தெளிவான சான்றுகளை அவர்கள் கண்ட பின்பும் சிறிது காலம் அவரை சிறையில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு தோன்றியது. அவருடன் இரு இளைஞர்களும் சிறை புகுந்தார்கள். ஒரு நாள் அவ்விருவரில் ஒருவர், நான் திராட்சை சாறை பிழிந்து கொண்டிருப்பதாக கனவு கண்டேன் என்று கூறினார். மற்றொருவர் கூறினார், நான் என் தலைமீது ரொட்டிகளை சுமந்திருப்பதாகவும் அவற்றை பறவைகள் தின்று கொண்டிருப்பதாகவும் கனவு கண்டேன். அவ்விருவரும் யூசுஃபிடம் கூறினர், நீர் இதன் விளக்கத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். உம்மை ஒரு நல்ல மனிதராக நாங்கள் காண்கின்றோம். அதற்கு அவர் கூறினார், இங்கு உங்கள் இருவருக்கும் வழங்கப்படும் உணவு உங்களிடமே வருவதற்கு முன்பே இக்கனவின் விளக்கத்தை உங்களுக்கு அறிவித்து விடுவேன். என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ள அறிவுகளில் இதுவும் ஒன்றாகும். அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் மறுமையை ஏற்காமலும் வாழ்கின்ற சமூகத்தாரின் வழிமுறைகளை தின்னமாக நான் விட்டுவிட்டேன். என் மூதாதையரான இப்ராஹிம், இஸ்ஹாக் மற்றும் யாக்கூப் ஆகியோரின் வழிமுறையை பின்பற்றுகின்றேன். அல்லாவுடன் எதையும் இணையாக்குவது எங்களுக்கு பணி அல்ல. உண்மையிலேயே அல்லாவை தவிர வேறெவருக்கும் நாம் அடிமைகள் அல்லரேனும் இந்நிலை நம்மீதும் மனித குலம் அனைத்தின் மீதும் அல்லாஹு பொழிந்துள்ள ஒரு அருட்பேராகும்.
ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதற்கு நன்றி செலுத்துவதில்லை. என்னுடைய சிறை தோழர்களை, நீங்களே சிந்தித்து பாருங்கள். பல்வேறுபட்ட கடவுளர்கள் சிறந்தவர்களா, அல்லது யாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா? அவனை எடுத்து எவற்றிற்கு நீங்கள் அடிபணிந்து வருகின்றீர்களோ அவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சூட்டி கொண்ட வெறும் பெயர்களை தவிர வேறொன்றும் இல்லை. அவற்றை வணங்குவதற்கு எத்தகைய ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியக்கூடாது என்று அவன் கட்டளையிட்டுள்ளான். இதுதான் முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறியாது இருக்கின்றனர். என்னுடைய சிறை தோழர்களே, உங்கள் கனவுகளுக்கான விளக்கம் இதுதான். உங்களில் ஒருவர் தம் எஜமானனாகிய எகிப்து அரசனுக்கு மது புகட்டுவார், மற்றொருவர் கழிவில் ஏற்றப்படுவார், பறவைகள் அவருடைய தலையை கொத்தி தின்னும். நீங்கள் எந்த விஷயம் குறித்து விளக்கம் கேட்டீர்களோ அந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பிறகு அவ்விருவரில் எவரை குறித்து தின்னமாக அவர் விடுதலையாகி விடுவார் என்று யூசுப் கருதினாரோ அவரிடம், உன்னுடைய எஜமானனாகிய எகிப்தின் அரசனிடம் என்னை பற்றி எடுத்து கூற வேண்டும் என்றார். ஆனால் தன் எஜமானனிடம் யூசுஃபை நினைவுபடுத்த விடாமல் அவரை ஷைத்தான் மறதியில் ஆழ்த்திவிட்டான். யூசுப் மேலும் சில ஆண்டுகள் சிறையிலேயே கடந்தார். ஒருநாள் அரசன் கூறினான், நான் ஒரு கனவு கண்டேன். ஏழு கொளுத்த பசுக்களை ஏழு மெலிந்த பசுக்கள் தின்று கொண்டிருக்கின்றன. மேலும் பசுமையான ஏழு தானிய கதிர்களையும் ஏழு காய்ந்த கதிர்களையும் நான் கண்டேன். எனவே அவையோரே, கனவிற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் எனது கனவுக்குரிய விளக்கத்தை கூறுங்கள். அதற்கு அவர்கள், இவை குழப்பமான கனவுகளாகும். இவை போன்ற கனவுகளுக்கான விளக்கங்களை நாங்கள் அறிந்தவர்கள் அல்லர் என்றனர். அவ்விரு கைதிகளில் விடுதலை அடைந்தவர் வெகு காலத்திற்கு பிறகு யூசுப் பற்றி நினைவு வந்தபோது கூறினார், நான் இக்கனவின் விளக்கத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். என்னை சிறையில் உள்ள யூசுஃபிடம் அனுப்புங்கள். அவர் அங்கு சென்று கூறினார், யூசுஃபே, உண்மையாளரே, ஏழு கொளுத்த பசுக்களை ஏழு மெலிந்த பசுக்கள் தின்று கொண்டிருப்பதாகவும், மேலும் பசுமையான ஏழு கதிர்களையும் காய்ந்து போன ஏழு கதிர்களையும் கனவில் கண்டால் அதன் விளக்கம் என்ன என்பதை எங்களுக்கு கூறுவீராக. நான் இம்மக்களிடம் திரும்ப செல்ல வேண்டும். அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடும். யூசுப் கூறினார், ஏழு ஆண்டுகள் வரை தொடர்ந்து நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த ஏழு ஆண்டுகளில் நீங்கள் அறுவடை செய்ததில் உங்கள் உணவுக்கு பயன்படும் ஒரு சிறு பாகத்தை தவிர மற்றவற்றை அவற்றின் கதிர்களிலேயே விட்டு வையுங்கள். அதன் பின்னர் மிக கடினமான ஏழு ஆண்டுகள் வரும். அப்போது அந்நேரத்திற்காக நீங்கள் சேகரித்து வைத்திருந்த அனைத்தும் உட்கொள்ளப்பட்டுவிடும். அவற்றிலிருந்து நீங்கள் தனியே பாதுகாத்து வைத்திருந்ததை தவிர. பின்னர் மீண்டும் ஒரு ஆண்டு வரும். அப்பொழுது அருள் மாறி பொழியப்பட்டு மக்களின் துயரங்கள் களையப்படும். அன்று அவர்கள் பல ரசங்கள் பொழிவார்கள், செழிப்பாக வாழ்வார்கள். அரசர், அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அரசரின் தூதுவர் வந்தபோது யூசுப் அவரிடம் கூறினார், நீர் உமி எஜமானனிடம் திரும்பி சென்று தம் கைகளை அறுத்து கொண்ட பெண்களின் நிலை என்னவாயிற்று என்று கேட்டு வரும். தின்னமாக என் இறைவன் அப்பெண்களின் சூழ்ச்சியை நன்கு அறிந்தவனாவான். பிறகு அரசன் அப்பெண்களிடம் வினவினான், நீங்கள் யூசுஃபை உங்கள் ஆசைக்கு இணங்க வைக்க முயன்ற போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன? அதற்கு அப்பெண்கள், ஹாசல் இல்லாஹு, அல்லாஹ் தூய்மையானவன், நாங்கள் அவரிடம் எத்தகைய தீய அம்சத்தையும் காணவில்லை என ஒருமித்த குரலில் கூறினர். அசீஸின் மனைவி கூறினாள், இப்பொழுது உண்மை வெளிப்பட்டுவிட்டது. நானே அவரை என் ஆசைக்கு இணங்க வைக்க முயற்சி செய்தேன். தின்னமாக அவர் முற்றிலும் வாய்மை உடையவரே ஆவார். யூசுப் கூறினார், இதில் எனது நோக்கம் என்னவெனில், திரைமறைவில் அசீஸுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை என்பதையும், நம்பிக்கை துரோகம் செய்வோரின் சூழ்ச்சிகளை அல்லாஹ் ஒருபோதும் வெற்றியடைய செய்வதில்லை என்பதையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். மேலும் நான் என்னை தூய்மையானவன் என கூறிக்கொள்ளவில்லை, ஏனெனில் சின்னமாக மனித மனம் தீயவற்றை அதிகமாக தூண்டிவிடக்கூடியதாகும். ஆனால் எவருக்கு இறைவன் கருணை புரிந்தானோ அவருடைய மனதை தவிர, தினமாக என் இறைவன் மிக்க மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருணை பொழிபவனுமாக இருக்கின்றான். அரசர் அவர் என்னிடம் அழைத்து வாருங்கள், அவரை எனக்கே உரியவராய் வைத்துக் கொள்கின்றேன் என்றார். யூசுப் அவரிடம் உரையாடினார். அப்போது அரசர் கூறினார், இப்போது நீர் தின்னமாக நம்மிடம் மதிப்பிற்குரியவராகவும் முழு நம்பிக்கைக்கு உரியவராகவும் ஆகிவிட்டீர். அதற்கு யூசுப், நாட்டின் கருவூலங்களுக்கு என்னை பொறுப்பாளராக்குங்கள். நான் நன்கு பாதுகாப்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றேன் என்று கூறினார். மேலும் இவ்வாறு நாம் யூசுப்புக்கு அந்த பூமியில் அதிகாரத்தை வழங்கினோம். அங்கே தாம் விரும்பும் எந்த இடத்திலும் அவர் தங்கி வாழும் உரிமை பெற்றிருந்தார். நாம் விரும்புகின்றவர்கள் மீது நமது கருணையை பொழிகின்றோம். நல்லவர்களின் கூலியை நாம் வீணாக்கிட மாட்டோம்.
மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையின் கூலி மிக சிறப்புடையதாகும். சதகல்லாஹுல் அசீம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.